கொஞ்ச நேரத்துக்குள்ள யாரையோ வீட்டில் விட்டுட்டு வெளியில அந்த இடத்துக்கு போறாங்க, மௌத்தோட செய்தி வருது. நான் இப்பதான் அவர் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாருங்கிறாங்க. ஹார்ட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு போச்சு அப்படின்னா நின்று போச்சு. யா அது உங்களுக்கு ஏற்படாதா, எனக்கு ஏற்படாதா, எல்லாத்துக்குமே ஏற்படும். யா அந்த நினப்பு நம்மளுக்கு ஏன் இல்லை? அந்த ரப்புல் ஆலமியோட உயர்ந்த அடியான நம்ம நம்மளால ஏன் வாழ முடியல? முதல்ல இதயம் வாழணும், அதுக்கப்புறம் மனிதன் வாழ்கிறான். இதயம் செத்து போச்சுன்னா அந்த மனிதனால் வாழ முடியாது. நடமாடும் நடைப்பிணமாகத்தான் அவன் உலகத்தில் இருக்க முடியும். அதனால் அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே, ஒரு இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த 72 மணி நேரத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த அல்லாவுடைய அந்த ஒரு அவனை நோக்கி நம்மளுடைய அந்த எண்ணங்கள், அவனுடைய நோக்கி அந்த பயணங்கள், எப்போவாச்சும் நம்ம யாரெல்லாம் உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை சொல்லியிருக்கம்மா, கதறியிருக்கம்மா, நீதான் எல்லாம் உன்னத முட்டா, எனக்கு யார் அந்த உலகத்தில் எல்லாமே தோற்றங்கள். அது ஒரு கவிஞர் சொன்னாரு இல்லையா, வீடு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார், எல்லாமே வீட்டுக்குள்ள தானே இந்த உறவு முறைகள் எல்லாம். மனைவி கடைசியில் கதவடியில் பக்கத்தில் நின்றுகிட்டு கொஞ்சம் கண்ணீர் விட்டு இருக்க போறாரு அப்படின்ட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்தமே. அதில் ஷேக் ஒருத்தர் பற்றி குறிப்பிடும் போது, அங்கே சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷூட் பண்ணுறதெல்லாம் இயற்கை. ஒரு பெண்மணி ஹதர ஷேக்கிட்ட வந்து முறையிடுறாங்க, என்னுடைய கணவர் ஜெயிலில் இருக்கார், துவாசிங் அவர் ஜெயிலேருந்து வெளி வர்றதுக்கு அப்படின்னா, எதுக்காக ஜெயிலில் இருக்கார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை கொலை பண்ணிட்டார், அதனால உள்ள போயிட்டார். அவர் தௌபாசையை சொல்லுங்க, அல்லா அந்த தௌபாவோட சத்தத்தை கேட்டு விடுதலை செய்யப்படலாம் அப்படின்னா. அதே மாதிரி மனைவி சொல்லிச்சு, அல்லாவோட கிருபை வழியில் வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த பெண்மணி வந்தது. அதாவது என்னுடைய கணவர எதிரிகள் சுட்டுட்டாங்க இல்லையா, அதுக்கு பிறகு அவருக்கு அந்த தன்மை வர்றதுக்கு சான்ஸ் இல்லையா அப்படின்னா, இல்ல தௌபா செஞ்ச பிறகு அவர் இன்னொரு 4 பேரை சுட் பண்ணிட்டார் வெளியில் வந்த பிறகு தன்னுடைய எதிரிகள். இப்ப அதாவது குறிப்பிட்டாங்க, அல்லாவுடைய மக்களுக்கு மௌத்த ஹயாத்த நிர்ணயிக்கிறவன் அவன் தான் அதை செய்ய வைக்கிறவன். இப்ப இவங்க யாருக்கே வேணாலும் பிஸ்டல் வச்சுக்கலாம், யாரை வேணாலும் ஷூட் பண்ணலாம், அதை அவன் மன்னிக்கிறது இல்லை. அப்ப அதே நிலையில அவன் எதிரி மூலமா அழிச்சிடறான். நம்ம பார்டருக்கு போனோம் பாகிஸ்தானுக்கு போறதுக்காக, நம்ம எல்லாருமே வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் தீவிரவாதிகள்னு அவங்க இமிகிரேஷன்ல நினைச்சிட்டு வந்து என்கொயரி பண்ணாங்க. அப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி இவங்க இந்த ஜமாத் அந்த மாதிரி ஜமாத் இல்லை, மனதை பக்குவப்படுத்தக்கூடியது, சூஃபி சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாத்தில் ஒரு உன்னதமான வழிமுறையை பின்பற்றக்கூடியவங்க. முதல்ல கொஞ்சம் வேகமாக ஆரோக்கியம் பண்ண ஆளு நான் சில விஷயங்களை சொல்லி காமிச்சோன்னே, பரவாயில்லையோ நல்ல விஷயங்களை செய்றீங்களே அப்படின்னா. ஆனால் அதே சமயத்தில் ஒன்று ஞாபகம் வச்சிருக்கணும், என்கவுண்டர், அதாவது இந்த எங்கே பார்த்தாலும் பம் வைக்கிறது, மக்களை கொலை பண்ணுறதுலாம் செய்கிறாங்களே, என்னைக்காவது என்கவுண்டரில் அதே மாதிரி யாரை எப்படி கொலை பண்ணாங்களோ திரும்ப அவங்க கொலை செய்யப்படுறான், அவங்களுக்கு பதில் அதான் அப்படின்றாரு. உண்மைதான், அப்படித்தான் ஏற்படுது, அப்படித்தான் அந்த அவங்களுக்கு மரணம் ஏற்படுது. அல்லாவுடைய படைப்பினங்களை கொலை செய்யறதுக்கோ அவங்க வாழ்க்கையை சிதைக்கிறதுக்கோ எப்படி இந்த சூன்யங்கள் பரவலா இருக்கு, யாருக்கும் உரிமை கிடையாது. முடிஞ்சா மற்றவங்கள வாழ்க்கையில மற்றவங்களுக்கு வீட்டில் உள்ள செடிக்கு தண்ணி ஊத்துங்க, ஆனா அவங்க வாழ்க்கையை சிதைக்காது. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. இதை மீறும் போது என்னது அப்படின்னும் போது, மற்றவங்க வாழ்க்கையை சிதைக்கிறது எப்படி காரணமாகறாங்களோ அவங்க வாழ்க்கை இந்த உலகத்திலும் சிதையுது, பர்தகலும் ஆக்கிரத்திலும் சிதைஞ்சுது. இஸ்லாம்ங்கிறது என்ன இதானே, மக்களுக்கு தெளிவை ஊட்டுறது, அழகான வாழ்க்கையை ஊட்டுறது, தங்களுக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்டியா வாழ்ந்து காட்டுறதுதான் இஸ்லாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில அந்த தீவிரம் குறைய வேண்டும். அதான் ஹதர் ஷேஃபோட அந்த உதாரணத்தை நான் குறிப்பிட்டு காட்டினேன். மனிதனுடைய எந்த மாதிரி அவன் விதைக்கிறானோ காலம் சூடும், அந்த விதையை அந்த அறுவடை அவன் பண்ணிட்டு தான் போக முடியும். எந்த அம்ப தன்னோட வில்லிலே நம்ம எரிஞ்சானோ அந்த அம்பு திரும்ப அவனை வந்து தாக்கிட்டு தான் அந்த உலகத்துல நம்ம விடப்படுறோம். அதனால
நம்ம இதெல்லாம் அதிகமா சிந்தனை பண்ணணும். அல்லாஹ் அவனை அதிகமா இதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து அவன் அழைக்கக்கூடிய அதோ அவனை நோக்கி அந்த உரத்தை சப்தமிட்டு அவனையே நோக்கி ஜிக்ர செய்யக்கூடிய அந்த தௌஃபீக் நமக்கு அதிகமா வேணும். ஜிக்ர செய்யறோம் ஆக்டிவிட்டி மாறுற அப்படின்னாக்க நம்ம ஜிக்ர செய்யலேன்னு அர்த்தம். சோப் போட்டோம் உடம்புல இன்னும் அந்த நாக்கங்கள் வீசுது வேர்வை நாக்கு வீசுனா இன்னும் சோப் போடல. அதனால நம்மளுடைய அமல்கள் நம்மளை பழிச்சிட வைக்கணும். இந்த தேவையை நம்ம மட்டும் இல்ல உலகத்துக்கு எத்தி வைக்கணும். இதுதான் இஸ்லாம். அதாவது அன்புள்ளம் கொண்டவர்களே, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். அல்லாஹ் கரீம் இந்த மூன்று நாள் இந்த அமல்களை கபூல் செஞ்சு மற்ற வரக்கூடிய அந்த வருடங்கள் முழுவதும் அந்த வாழ்க்கையில மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக மற்றவங்களுக்கு ஒளி வீசக்கூடிய நம்ம பலத்திலிருந்து மற்றவங்க பலம் பெறக்கூடிய தன்மையை அளிப்பானாக. வாக்கு தாவனால் அணில் சுந்தரிக்காக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் உங்கள் அபிமான கேள்விகளையும் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி: ஆன்மாவின் வளர்ச்சி அதன் பயிற்சி மையம், 46/98 ஏழுகிணர் தெரு, சென்னை 1. தொலைபேசி இலக்கம் 2524-5865, 2522-4048.